அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நாம் காணவிருக்கக்கூடிய தலைப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஏன் தமிழர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்லாது மற்ற பிராந்திய மொழிகள் பேசக்கூடிய அதாவது கன்னடம் மலையாளம் தெலுங்கு பெங்காலி போன்ற மற்ற பிராந்திய மொழிகள் பேசக்கூடிய மக்களும் தமிழ் ஹிந்தியை வலுவாக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்பதற்கான விடையை தேடத்தான் இந்த காணொலி முதலில் இதை நான் வலுவாக பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒருபோதும் தமிழக மக்கள் ஹிந்தியை எதிர்த்ததில்லை ஹிந்தி திரிப்பைத்தான் எதிர்க்கிறார்கள் யாரையும் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது விருப்பம் விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒருபோதும் வற்புறுத்தியது இல்லை மாறாக நம்மிடையே ஹிந்தியை திரிக்கக்கூடாது கூடாது என்று தான் ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் போராடி வருகிறார்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு தமிழகத்தில் முக்கியம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டுமென்றால் வரலாற்றை உற்று நோக்கினால் தெரியும் தற்பொழுது ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்தது அவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம்தான் அந்த அளவுக்கு நாம் மொழிப்பற்று மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது இதை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாக புரியும் இந்த இந்தியா என்கிற நாடு வந்து சுதந்திரத்திற்கு பிறகு உருவான ஒரு நாடு பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு கொண்ட வெவ்வேறு மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாடு தான் இந்தியா என்கிற நாடு நாம் எல்லோரும் இந்த பாரத தாயின் பிள்ளைகள் நமக்கு வெவ்வேறு குணங்கள் உண்டு வெவ்வேறு பண்பாடு உண்டு வெவ்வேறு கலாச்சாரம் உண்டு ஆனால் நாம் ஒன்றாக இருப்போம் என்று சொல்லித்தான் இந்த இந்தியா உருவானது ஆனால் அதற்கு நேர் எதிராக தற்போது இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் இந்த இந்தியா நாடு உருவான பிறகு அதாவது இந்த வட இந்தியர்களுடைய போக்கு முற்றிலுமாக மாறிவிட்டது அவருடைய எண்ணம் என்னவென்றால் அவருடைய தாய்மொழியான ஹிந்தியை மற்றவர்களிடம் திணித்து அவர்களுடைய தாய்மொழியை மறக்கச் செய்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஹிந்தி மேலோங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை இதைத்தான் தமிழர்கள் வன்மையாக எதிர்க்கிறார்கள் இது இதை வந்து இது இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் அவர்கள் இந்தியை நம்மிடையே திணிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அதை வலுவாக தமிழர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் முதல் முதலாக உதித்த மொழி தமிழ் என்று சொல்கிறார்கள் வரலாறு சொல்கிறது அந்த அளவுக்கு வேற வேறறுக்கப்பட முடியாத மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட வேரை கொண்ட ஒரு மொழியாக நம்முடைய தாய்மொழி திகழ்கிறது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நாம் தொடர்ந்து பேணி காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் ரொம்ப பெருமையாகிறது ஆனால் இப்பொழுது எனக்கு சிறிய அச்சம் வந்துவிட்டது ஏனென்றால் நம் தாய்மொழியினுடைய அவசியத்தை மறந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோமே என்கிற அச்சம் எனக்கு தோன்றியிருக்கிறது கடந்த வாரம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சில பெற்றோர்கள் பேசிய விதம் என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தியது என்னை அச்சத்திற்கு மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தியது அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழை தவிர்த்துவிட்டு ஹிந்தியை கற்கச் சொல்கிறார்கள் அதற்கு காரணமாக தமிழ் வந்து தமிழ் மொழி என்பது வெறும் நம் வீடுகளில் மட்டும்தான் பயன்படுகிறது ஆனால் ஹிந்தி இது போன்ற மொழிகள் எல்லாம் தெரிந்தால் இந்தியாவில் எங்கு வென்றாலும் எங்கு சென்றாலும் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற வாதங்கள் எல்லாம் தவறான கூற்றுகள் எல்லாம் தவறான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகிறது அது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை அளித்தது அதாவது தமிழை தவிர்த்து இந்தியே கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை தமிழை தவிர்த்து விட்டு இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் அதே நிகழ்ச்சியில் எதிர்த்தரப்பில் அமர்ந்து கொண்டிருந்த ஒருவர் சொன்னார் எவன் ஒருவன் தன் தாய்மொழியில் கற்கிறானோ அவனுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அவனே அந்தஸ்தில் மிகப்பெரியவனாக பெரியவனாக உயர்வான் அவனை மிகப்பெரிய படிகளை தொட முடியும் என்றெல்லாம் எதிர்த்தரப்பில் இருந்தவர் அருமையாக தன்னுடைய வாதத்தை முன்னெடுத்து வைத்தார் அது மிக சரியான கூற்றும் கூட எனவே அதாவது தமிழை காட்டிலும் மிக சிறந்த மொழி இந்த உலகத்தில் இருக்குமா என்று சொன்னால் நான் இல்லை என்று தான் சொல்வேன் அப்படிப்பட்ட மொழியை பேசக்கூடிய தகுதி உடையவர்களாக அந்த இனத்தின் மகனாக பிறந்த உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே அந்த மொழியை கற்றுக்கொள்ள விடாமல் செய்து விடாதீர்கள் என்று தான் உங்களை நான் அந்த பெற்றோர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனவே இனிவரும் இனிவரும் பிள்ளைகளுக்கு தமிழனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி வளருங்கள் வளர்த்தடுங்கள் அந்த அளவுக்கு தமிழ் மொழியை பெருமைக்குரிய மொழி நம்முடைய முன்னோர்கள் பேணி பாதுகாத்து வந்த மொழியை வேறொருக்க விடாமல் நாமும் பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய ஆசை உங்களிடம் நான் அதை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக ஒரு குட்டி கதையை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் பாரத தாய் இந்தியா என்னும் தாய் அதாவது இந்த பாரத மாதாவுக்கு இருபத்தி இரண்டு பிள்ளைகள் இந்த இருபத்தி இரண்டு பிள்ளைகளில் கடை குட்டியாக பிறந்தது நாடோடி பிள்ளை ஹிந்தி எங்கோ இருந்து வந்த ஆரிய பிள்ளை தான் இந்த ஹிந்தி என்கிற கடைகோடி பிள்ளை கடை கடைகுட்டி பிள்ளை அந்த பிள்ளை கேட்கிறது அது கொஞ்சம் அடம்பிடிக்கிறது என்ன கேட்கிறது என்றால் பாரத தாயிடம் கேட்கிறது என்னுடைய அடையாளங்களை மற்றவர்களும் பெற வேண்டும் என் போலே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று அந்த கடைகுட்டி அடம்பிடிக்கும் பொழுது ஒரு பொறுப்பான மூத்த மகனாக இந்த உலகத்திலேயே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மகனாக இருக்கக்கூடிய தமிழ் மகன் வெகுண்டெழுந்து ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளையை கண்டிக்கிறான் அதுதான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன்